ஐயா இது வரைக்கும் நம்ம ஊர்ல திருட்டு கொள்ள தான் நடந்துட்டு இருந்தது இப்போ என்னடான்னா ஒரு பொண்ண கற்பழிச்சு கொலையே பண்ணிருக்காங்க இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டி ஆகணும் ஐயா வேல ஐயா இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஏதாவது யோசனை சொல்லுப்பா ஏப்பா ஏதாவது வியவஸ்தி இருக்கா உங்களுக்கு ஊர்க்கே பெரிய மனுஷன் நீங்க அவர் உங்களோட வயசுல சின்னவர் அவர்கிட்ட போய் யோசனை கேக்குறீங்களா டேய் உட்காரா இத பாரு இந்த ஊர் நல்லா இருக்குன்னு யோசனை சொல்றதுக்கு அவ இந்த ஊர்லயே பிறந்திருக்கணும்ங்கற அவசியம் கூட கிடையாது இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும் உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களை விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு வேலை நீ சொல்லு வேலை ஐயா இந்த கொலை பண்றது கொள்ளையடிக்கிறது கற்பழிக்கிறது இது எல்லாமே பொதுவா ராத்திரி நேரத்துல நடக்குதுங்க இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணமா இருந்திருக்கானுங்க அவங்களே எல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு புத்தி சொல்லி திட்ட முடியாதுங்க இதுக்கு உடனடியா சட்டம் போட்டீங்கனா கற்பழித்து போலாம் சரியா சட்டம் பண்ணுங்க நீ சொல்லிரே நல்லா கேட்டுங்க இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்ல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளிய வர கூடாது ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது ஐயா சாதாரணங்களே மகனே நல்லா கேட்டுக்கறாசா உனக்கு ஜெயத்தாது இது என்னப்பா அநியாயமா இருக்குது ராத்திரியான ஆம்பளை எப்படி வெளிய போகாம இருக்க முடியும் ஏன் விளக்கு வச்சதுக்கு வெளியில உனக்கு எனக்கு இல்ல டேய் இவனுக்கு ஒரு ஆத்திர அவசரம் என்ன பண்றது அப்படி போறதா இருந்தா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும்ங்க காரணம்னு மொட்டையா சொல்லாத அப்புறம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்வாங்க ஐயோக்கி பசங்க ஐயா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த சட்டத்தை உடனே போட்டா தான் இந்த ஊர் உருப்படும்னு என்ற மனசுக்கு படுது ஆமா இது பெரிய அவசர சட்டம் இது போடா போறீங்க ஏனப்பா வேலை சொல்றது உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே இப்ப சம்மதம் மண்டை ஆட்டிட்டு அப்புறம் ராத்திரியில வெளியில வந்தீங்க பகல்ல கூட வீட்டுக்குள்ள போக முடியாது என்ன பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்பீலே கிடையாது ஏனமா பொம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்குமே அடுத்த வருஷம் ஜனத்தொகை ஏறாம பாத்துக்குமா புரியுதா